ஹலோ ஆல், இது உங்கள் நிரல் ஜான்ஸ். ஓகே, ஒரு சண்டே நாங்கள் ரொம்ப வெட்டியாக இருந்தோம். அப்போ எங்களோட ஃப்ரெண்டை வந்து என்ன சொன்னாங்கன்னா, எங்களோட கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ்லாம் இந்த இன்டெக் 2020 வந்து டிஸ்ப்ளே பண்ணுறாங்க, இங்கே வந்து பார்க்குறீங்களா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, ஏன்னா ரொம்ப வெட்டியாக இருந்தேன். இன்னொன்று, மெஷின்ஸ் ரோபோட்ஸ்லாம் வந்துட்டு எப்படிலாம் ஒர்க் பண்ணுது, ஹவுஸ் இஸ் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா என்னென்னமோ ரோபோட்ஸ் இருக்குங்க. ஒரு விஷயத்தை லிஃப்ட் பண்ணி அந்த பக்கம் வைக்கிறதுக்கு ஒரு ரோபோட்டில் இருந்து சின்ன சின்ன விஷயத்துக்கும் ரோபோட்ஸ் வச்சுருக்காங்க. என்னென்னமோ கியர்ஸ் வச்சுருக்காங்க. இது என்னென்னு எனக்கு ஆக்சுவலி தெரில. ஓகே, இது வந்து ஒரு நார்மல் கம்ப்ரெசர் அப்படின்னு சொன்னாங்க. அப்படினாலும் எனக்கு என்னென்னு தெரியல. அண்ட் இது வந்து ஒரு ஹை ஸ்பீட் மிஷின் விச் இஸ் இன்னும் எல்லா ஆங்கிள், அதாவது எக்ஸ் வைல மட்டும் மூவ் ஆகாமல் ஆல் குவாட்ரன்ஸும் மூவ் ஆகிற ஒரு மிஷின் சொன்னாங்க. இது வந்து சாந்தி கியர்ஸோட கியர் பாக்ஸ். ஸோ கியர் பாக்ஸ் மட்டுமே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. நான் உட்காந்துட்டு இருக்கேன், என்னோட ஹைட்டுக்கு இருக்குங்க ஒரு கியர் பாக்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் இங்கே என்னென்னமோ இருந்துச்சு. ஸோ திஸ் இஸ் ஃபுல் ஆஃப் கியர் பாக்ஸஸ் ஒன்லி. பயங்கரமாக இருந்துச்சு ஒவ்வொன்றுமே. இவ்வளோ பெரிய கியர் பாக்ஸில் இருக்குமான்னு பசங்களாம் பேன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு, அவங்களே அப்படி பார்க்குறாங்கன்னா நமக்கு இது பெரிய விஷயம் தான். இது விண்மீலோட கியர் பாக்ஸ், ஒரு ஃபிஷிங் போட்டோட கியர் பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய இருந்துச்சு. இது வந்து ஒரு பிளாஸ்டிக்ஸ்லாம் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு மிஷினுங்க. இதுக்குள்ளே வந்துட்டு அவங்க அது வந்து பிளாஸ்டிக் அந்த மோல்டு வச்சுருக்காங்க, அது அப்படியே வந்து விழுந்துருது. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்துட்டு பம்ப் செக்ஸ், அப்புறம் ஒன்று சின்னதுலேருந்து பெரிய பம்ப்ஸ் வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இது ஏடிசி மிஷின்னு சொன்னாங்க. இதுக்குள்ளே தான் தண்ணி வந்துச்சு, என்னமோ ஆச்சு. பட் மேபி இஸ் இன்கேஸ் யுவர் டெக்னாலஜி ஓரியன்ட் அண்ட் ஆட்டோமேஷன் ஓரியன்ட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். இதெல்லாம் வந்து மோல்ட்ஸ். இதை வந்துட்டு சைட்ஸ் எல்லாம் வந்துட்டு அது பேர் என்ன சொல்லுது, பாலிஷ் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின். இது வந்து மேக்னெட்டிக்காக லிஃப்ட் பண்ணி மூவ் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின். இது என்னமோ பாலிஷ் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். என்னமோ பண்ணிட்டு இருந்துச்சுங்க. நானும் பார்த்து பார்த்து இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. இது வந்து இட்ஸ் ஆல்சோ லிஃப்டிங். இந்த வந்து ப்ராடக்ட்ஸ், ஒரு பொருளை வந்து மூவ் பண்ணி வைக்கிறதுக்கு இது வந்து என்னென்னமோ மாதிரி சுற்றி சுற்றி தூக்கி வைக்குது. அப்புறம் இது என்னமோ வெல்டிங் மிஷின் சொன்னாங்க. ஓகே, வெல்டிங் மிஷினுக்கு ஒரு முன்னாடி ஒரு கல்ல படாமல் இருக்கிறதுக்கு ஒன்று இது கொடுத்தாங்க. இது வந்து லேசரில் கலர் அடிக்கிறது, லேசர் பாலிஷ். இது லீத்துன்னு சொன்னாங்க. எனக்கு ஆக்சுவலி இது புரியல, இது யாருக்காவது இது என்னன்னு தெரிஞ்சால் அப்படியே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஐ வில் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் பார்க்குறவங்களுக்கு புரியும். ஸோ இந்த மிஷின்ஸை பற்றி நாலேஜ் நிறைய இருக்கிறவங்க ப்ளீஸ் புட் டவுன் இந்த கமெண்ட் பாக்ஸ். இது வந்து பெல்ஸ், கன்வே யுவர் பெல்ஸ்ன்னு சொன்னாங்க. அண்ட் இது வந்து என்னது, இது சுற்றிட்டே இருந்துச்சு. இது எதுக்கு சுற்றுதுன்னு எனக்கு தெரியல. ஓ, ஃபைனலி இதெல்லாம் மோட்டார் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூஸ்லாம் இருக்குங்களா, குட்டி குட்டி ஸ்க்ரூஸ், ரொம்ப மைன்யூட்டாக இருக்குது அந்த ஸ்க்ரூஸ் எல்லாம், அதெல்லாம் இருந்துச்சு. அண்ட் அதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் இருப்பாங்க. எவ்வளோ இருக்குது பாருங்களேன், ஸ்க்ரூஸில் நட்ஸ் போல்ட்ஸில் அழகழகாக இருந்துச்சு. எனக்கு அதை ரொம்ப பிடிச்சிச்சு. இது என்னென்னா பின்னாடி ஒரு ஷீட் ஆஃப் பேப்பர் இருக்குது. அது ஷீட் ஆஃப் பேப்பர் முன்னாடி இந்த ஆப் நீங்கள் காட்டினீங்க அப்படின்னா அது 3D வியூவில் காட்டுது. இது வந்து சின்ன பொருளை வந்துட்டு ரொம்ப மேக்னிஃபை பண்ணி காட்டுது இந்த ஒரு மிஷின். ஒரு மைக்ரோஸ்கோப் மாதிரி பார்த்துக்கலாம் நினைக்கலாம். இது வந்து பொட்டலம் போடுற மிஷின். அந்த நம்மளோட கடலையெல்லாம் பொட்டலை போட்டு நம்மளுக்கு வந்து கீழே டெலிவர் பண்ணிடும் அந்த மாதிரி ஒரு மிஷின். கீழே பார்த்தீங்கன்னா போட்டில் இருக்குது. அண்ட் இது வந்து இது சத்தியமாக இது என்னென்னு எனக்கு தெரியல. யாராவது தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் வரது எனக்கு தெரியுது என்னென்னா, ஹேமர் கடை. ஹேமர் வந்துட்டு ரப்பர் ஹேமர்ஸ், நைலான் ஹேமர்ஸ், ஸ்டீல் ஹேமர்ஸ், நிறைய ஹேமர்ஸ் வந்து வாங்கலாம்னு நினச்சோம். அப்புறம் கடைசியாக நாங்கள் வந்து எங்கே பண்ணோன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷாப். ஸோ இந்த மாதிரி ஒரு சண்டே கழிச்சிட்டு அடுத்த சண்டே என்ன பண்ணுவோன்னு எங்களுக்கே தெரியாது. அடுத்த வீடியோ வர வரைக்கும் எங்களோட அடுத்த லடாக் சீரீஸோட வீடியோ பாருங்கள். அண்டில் தென், திஸ் இஸ் விரல் ஜோன் சைனிங் ஆஃப். பை பை.